ஒரு பொருளை பார்க்க வாருங்கள், உள்நாட்டம் கொண்டே தேடுங்கள், அது எங்கும் உதியா மௌனம், அதை தன்னில் காண வேண்டும். தன்னை அறியும் தாபத்துடனும் தவிப்புடனும் இங்கே சந்நிதிக்கு வந்திருக்கும் மெய்ஞான பல்கலைக்கழகத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே அறிவித்திருந்தபடி இன்று 22/9/2019 ஞாயிற்றுக்கிழமை ஐயா அவர்களால் சந்நிதியில் சகஜ சமாதி என்ற தலைப்பில் சந்நிதியில் சகஜ சமாதி பழகும் நுட்பங்களையும் அதனுடைய உயரிய விளக்கங்களையும் சமாதிக்க ஆட்படும் விளக்க நுட்பங்களையும் ஐயா அவர்களால் எடுக்க இருக்கிறது ஐயா நம் அனைவருக்கும் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்திருப்போம் சந்நிதியில், கலந்திருப்போம் சந்நிதியில். ஏனென்றால் இங்கே இப்பொழுது இந்த தருணம் நாம் அனைவருடைய யதார்த்த சகஜ சுரூபமாகிய அந்த சுரூபத்தை நாம் ஸ்பரிசிக்கும் நேரம். ஆகவே அனைவரும் அணுக்கத்துடன் இணக்கத்துடன் சந்நிதியில் கலந்திருப்போம், குருவர்களுக்கு பாத்திரமாக அமைவோம். நன்றி ஐயா. உங்களோட கேள்வியிலே ஆரம்பிக்கலாம். You want me to speak in English or Tamil? தமிழ் உங்களுக்கு தமிழும் நல்லா வரும். தமிழும் வரும். தமிழ் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான். சின்ஸ் நீங்கள் ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஆரம்பித்தேன். என் பேர் ராமகிருஷ்ணன். நான் வந்து டி நகர்லேருந்து வரேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் வித் யூ வித் திஸ் சத்சங். ஓகே. ஐ ஹாவ் ஒன்லி ஒன் ஸ்மால் குவரி. என்னன்னாக்கா இப்போ நமக்கு பசிக்கிறது வச்சுங்க, பசிக்கு உடலை பற்றி பேசுகிறேன், நம்ம மனசை பற்றி பேசலை. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு பசிக்கிறதுனாக்க நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், உணவை கொடுத்தாக்க, நான் உணவை சாப்பிட்டுட்டாக்க என்னோட பசி தாகம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் கேள்வியே இல்லை. இப்போ என்ன ஆறுதுனாக்க, இப்போ எனக்கு பசிக்கிறதுன்னு நான் பொதுவாக சொல்கிறேன், உங்களை பற்றி சொல்ல, பொதுவாக இந்த மாதிரி சத்சங்கில் என்ன ஆறுதுனாக்க, எனக்கு பசிக்கிறது அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சாக்க என்ன ஆறுதுனாக்க, இந்த பசிக்கு எது நல்ல உணவு, எப்படி உணவு சாப்பிட்றது, எப்படி சமைக்கலாம், என்னென்ன எங்கே போய் சாமான்களை வாங்கலாம், மற்றவங்க சாப்பிட்டவங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, சாப்பிட்றவங்க வந்து எப்படி குண்டாக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கிடைக்கிறது தாட்ஸு, எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிறது. ஆனால் அது பசியை தீர்க்க போகிறதில்லை, ஒரு நாளும் தீர்க்க போகிறதில்லை. பசியை எது தீர்க்கும்னா உணவை கொடுத்தா தீர்க்கும். உணவை கொடுத்தோன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்டன்ட்லி த ஹங்கர் கோஸ். நவ் மை க்வெஸ்சன் இஸ், கேன் வி ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ ஷார்ட்கட் whereby the inner search is immediately solved, resolved. Answers are visible. Once you go through this path, நீ சாப்பிடு போவோம் பசி போயிடும். இப்போ சுகர் என்ன சார் டேஸ்ட், சுகர் ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் சுகர். நோ நீட் டு டாக், கிவ் ஹாஃப் ஸ்பூன்ஃபுல் ஆஃப் சுகர், ஐ வில் நோ த டேஸ்ட். இஸ் தேர் அ மெத்தட் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன் இன் தட் பாத்? தட் இஸ் மை க்வெஸ்சன். ஓகே, எக்ஸலண்ட், தேங்க்யூ. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவா, நீங்க சொன்னதனுடைய ஒரே பழமொழியா ஒரே வார்த்தையில் சொல்லுவா, ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது. புஸ்தகத்துல அடிச்சு வச்சிருக்கு, தினம் தினம் பேப்பர்ல எங்க கிட்ட வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்திருக்குன்னு போட்டோவே எடுத்து பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு சர்வ் அவர் ஹங்கர். அதை போல இங்கே வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, எனக்கு வேண்டியது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். அதான் அதான் இன்சைட்ட கேட்குறவரே வந்து அதுவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க. இன்சைட்டை வந்து இப்போ உங்ககிட்ட கேள்வி வந்தது, உங்களுடைய ஃபார்ம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருந்தது இங்கே வர வரைக்கும்,
என்னப்பா இது ஒரே கதை கதையா பேசுறாங்க. அதுவா சாப்பாடுனா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் ஆரம்பிச்சு கோட்டி கோட்டி புஸ்தகம் ஆன்மீகத்துல இருக்க மாதிரி புஸ்தகங்கள் எதுலையுமே இருந்திருக்காது, எந்த ஒரு சப்ஜெக்டுக்கும் இருந்திருக்காது. அதே மாதிரி ஆன்மீகத்தை பரப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிற குருக்கள் மாதிரி வேற எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இருக்க மாட்டாங்க. ஆனா இங்கதான் எல்லா போலிகளுக்கும் தனி மனுஷன்தான் வந்து ஜாகிரதையா இருக்கணும். எவ்வளவு அழுத்து போயிருக்கீங்க, எவ்வளவு வெறுத்து போயிருக்கீங்க, கசந்து போயிருக்கீங்க எல்லாம் தெரியறது. இங்கே யார் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த மாதிரி கேள்வி கேட்கும்பொழுது அங்க எடுத்துட்டு இருக்கிறவங்க யார் எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, உள்ள போய் உள்ளுக்குள்ள தனக்குள்ள போய் என்னப்பா இங்க இருக்கு, இப்படி பெரிய பிரம்மாண்டமான அஞ்சு பூதங்களால பின்னப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல உண்மையா என்னப்பா இருக்கு, அத வந்து அனுபவிக்கிறவன் யாருப்பா, இந்த கேள்வியை கேட்டவன் யாருப்பா, என்னப்பா இருக்குன்னு கேட்கிறவன் யாரு, அதை அனுபவிக்கணும்னு துடிக்கிறவன் யாரு, ஆன்மீகம் தேடுறவன் யாரு, இங்க தவிக்கிறவன் யாரு, இவர்கள் எல்லாம் எவர்கள், இதுக்கு உண்டான ஒரு சத்தியமான உண்மையை வந்து அனுபவிச்சவங்களால தான் கொடுக்க முடியும். என் கூட ஒரு சமீபத்துல ஒரு டாக்டர் அவர் பெங்களூர்ல இருந்து பேசிட்டு இருக்கார். இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு நாளா அவரோட பேசணும்னு நினைச்சு அவர் என் கூட அட்லீஸ்ட் சுவாமி நான் உங்களோட போன்லயாவது பேசணும், கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருந்தவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல, தினம் தினம் ஏதோ ஒரு காரியம் அது இது பேசியா இருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், உள்ள இந்த மொபைல் இருக்கு எடுத்துட்டு தலைமாட்டண்டு இருக்கு, ஒன்று மொபைல் அனுப்பிச்சிருந்தார், மொபைல்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கடைசி அனுப்பிச்சிருந்தார், சுவாமி நான் வந்து என்ன ஏதுன்னு ஒரு ஒரு மாதிரி தெளிவுக்கு வந்துட்டேன், அதாவது இங்க வந்து கொடுக்கறவங்களே இல்லை, உணர்ந்தவங்க இல்லை, ஃபர்ஸ்ட் உணர்ந்தவங்க இல்லை, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைடு கொண்டாங்க, கேட்கறவங்களோட வந்து நின்றுக்கிட்டு அவங்கள திசை திருப்பி நீங்க மெத்தட் கேட்டீங்கன்னா போறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க, புரியுங்களா, உடனே உங்களுக்கு வந்து பிராணாயம பயிற்சி கொடுக்கப்படும், யோகா பயிற்சி ஏதோ கொடுக்கப்படும். ஆனா யோகம்ன்றதெல்லாம் எங்கேயோ இருக்கு மீனிங், ஆனா இவங்க சொல்றது எல்லாம் சூப்பர்ஃபிஷியல், கம்ப்ளீட் சூப்பர்ஃபிஷியல். மாஸ்டர் கிரேட் கிராண்ட் மாஸ்டர் வந்து பதஞ்சலி மகரிஷி யோகத்துக்கு கொடுத்த டெஃபினேஷனே வந்து எண்ணங்களை உதிக்காமல் அது உதிக்கும் இடத்திலேயே ஒடுக்கும் உபாயம் யோகம், இதுதான் அவர் கொடுத்தது. இப்ப நம்ம வந்து அவர் முக்கியமா இதை படிக்கணும், நீங்க கேட்கணும். ரெண்டு நாளா எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் பேச முடியல அவரோட போன்ல கூட கண்டினியூஸா. சுய அனுபூதியில் ஆன்மாவை அறிந்தவர்களை தவிர வேறு யாரிடமிருந்து ஆன்மாவை பற்றி அறிய முற்படாதே. இங்க நான் நல்லா சாப்பிட்டு இருக்கேன், என் கூட இருக்கிறவா அத்தனை பேரும் சாப்பிட்டுருக்கா, இந்த குழந்தைகள் இவெல்லாம் வந்து 36 வயசு 35 வயசு இந்த பையனுக்கு 15 வருஷமா கூட இருக்கான், இந்த ஒவ்வொரு இந்த அவங்க பின்னாடி இருக்கா குமரேசன் அவா இவான்ட்டு கூட இருக்கிறவா அவள்லாம் ஸ்ரீமதி இவங்கெல்லாம் என் கூட இருந்து வாழ்க்கையில காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எண்ணம்னா என்ன, உணர்ச்சின்னா என்ன, யாருக்கு இதெல்லாம், இந்த மேல் தோல் யாரை போத்தின்னு இருக்கு, இது எதுக்கு இங்க வந்திருக்கு, பிறவியே ஏன் வருது, ஏன் ஒரு மாலிக்யூல் செல்லா உருவாருது, ஆர்கனெல்லா மாறி டிஷ்யூவா மாறி ஒரு செல் செல்லுலார் ஸ்ட்ரக்சரா எப்படி மாறுறது, உயிர் எங்கேருந்து போகிறது, இதெல்லாம் வந்து சமுதாயமே நம்மளை திசை திருப்பி விட்டு விட்டது. உலகத்துல எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், காத்தால எழுந்ததுல இருந்து ஒவ்வொரு தாட்டுக்கும் என்னென்ன சௌகரியம் உண்டோ மனுஷனுக்கு மத்தம்தான், புரியுதா, வேற இங்க விலங்கினம் கூட கிடையாது, அஞ்சறி வரைக்கும் எதுவுமே இல்லை, உயிரினமே கிடையாது. இந்த மனுஷ புத்திக்கும் மனுஷ அகந்திக்கும் இருக்கிற அந்த ஆணவம் இருக்கு பாருங்க, எல்லையில்லாதது.
அவன் தனக்கு மாத்திரம் ஒவ்வொரு தாட்டுக்கும் வேண்டிய அவ்வளவு சௌகரியங்களையும் இதே பூமி எல்லாருக்கும் பொதுவா வந்திருக்கு. கரெக்டா நான் அதுல சூறையாடுறான் இல்லையா? அப்படி அஞ்சறிவுகள் வரைக்கும் இல்லாத ஒன்று இவங்கிட்ட எல்லாம் வெளியில கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. கட்ட நடு ராத்திரி வந்து அல்ட்ரா இதை போட்டுண்டு கண்ணாடி ஸ்பெக்டக்கல்ஸை போட்டுண்டு இருட்டில் கூட பார்ப்பான், இருட்டில் கூட போய் ஃபைட் பண்ணுவான், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். ஆனால் பண்ணுறவன் யாருன்னு எவனுக்கும் தெரியாது. ஏன் பண்ணுறான் அடுத்தது என்ன? இதுதானே போய் டிஃபால்ட் இப்படி தானே இருப்பான். தெரிஞ்சு கொடுத்தனா பண்ண முடியாது. என்னன்னு தன்னுடைய சோர்ஸ் மூலம், சோர்ஸ் கூட கிடையாது, தானே யார். இப்போ தன்னோட சோர்ஸ் சொன்னா இன்னொன்று ஏதோ ஒன்று உள்ள கிடக்குன்னு அர்த்தம், அப்படி கிடையாது. தானே யார், நீயே யார். ஆமா, அவங்க வந்து தெரிஞ்சுக்கல, உணரல. ஆனா இந்த சைடு தான் ஆதாயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, how to remove that block na, you get better get enlightened. நீங்க ரியலைஸ் பண்ணுங்க, இதுக்கு நீங்க ஒரு தம்படி செலவழிக்க வேண்டாம்ன்றது உங்களுக்கு தெரியல. உடம்ப தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் இன்னைக்கு பாம்ப்ளெட்ல கூட ஒரு மூணு வார்த்தை கொடுக்க விட்டுட்டேன், அந்த பாம்ப்ளெட் கூட கொண்டு வாங்க ஒரு காப்பி. இதை படிச்சுடுறேன் அவர் கொடுத்துருக்காரு. சுய அனுபூதியில் ஆன்மாவை அறிந்தவர்களை தவிர வேறு யாரிடமிருந்தும் ஆன்மாவை பற்றி அறிய முற்படாதே. பிறரிடம் அது பேச்சளவில் தான் இருக்கும். அப்படின்னா என்ன? அனுபூதியில இருக்கானா அவன்? ஃபர்ஸ்ட் நம்ம போய் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? சுவாமி எனக்கு சொல்லி கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், நீங்க என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட ப்ரொஃபைல் எனக்கு வேணும். உங்களோட ப்ரொஃபைல் என்ன? நீங்க யார்? டு யூ நோ ஹூ யூ ஆர்? வாட் இஸ் திஸ் ஐ வில் மேட் நோன். ஃபர்ஸ்ட் நீங்க இது யார்? இதுக்குள்ளேருந்து உங்ககிட்ட இருந்து புத்தியிலேருந்து எங்கேருந்து வருது, என்ன நடக்கிறது இங்கே அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? அதை தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீ வந்து தன்னை உணராதவங்கிட்ட போய் நிக்காதே. உணரல அவன், அவன் சார்ஜாப்பு சொல்லதான் சொல்லி ஆகணும். நீங்க மதிக்கிறீங்க, உங்களுடைய மதிப்பு வந்து உள்ள ஏதோ தெரிஞ்சு வச்சிருப்பாரோக்கும், ஏதோ இருப்பாரோக்கும், நம்மளுக்கு கேள்வி கூட ஃபார்ம் பண்ண தெரியல. அவர் சொல்லட்டும், நம்ம கேட்கலாம். நீங்க வெயிட் பண்ணும்போது என்ன ஆறுதுன்னா, ஒரேடி அவர் என்ன பண்றாருன்னா, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வார்த்தைகளால ஏற்கனவே தான் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோமே, புஸ்தகங்களை படிச்சிருக்கோமே, அந்த மாதிரி அடுத்ததை ஆரம்பிக்கிறார், ஆப்ஜெக்டிவா ஆரம்பிக்கிறார். இங்க ஆப்ஜெக்டிவிட்டியே கிடையாது, ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது சப்ஜெக்டிவிட்டி இட் செல்ஃப். தட் சப்ஜெக்டிவிட்டி பிகம்ஸ் நாட் இட் இஸ் நாட் பிகமிங் தட் இட் செல்ஃப் இட் இஸ் ஆப்ஜெக்டிஃபைடு. அது ஒன்றும் எதையும் பார்த்துண்டு உற்பத்தி பண்ணிண்டு எதுவுமாவே இல்லை. ஆன்ம ஞானத்தை விட ஒரு ஈஸியான சயின்ஸ் இந்த பிரபஞ்சத்துல இல்லவே இல்லை சுவாமி. போருமா, ஏபிசிடி கஷ்டம் போருமா, 26 எழுத்து மெமரியில ஏத்திக்கணும், ரைம் சொல்லியாவது ஏத்திக்கணும். இது ஒண்ணுமே கிடையாது, ஏத்த வேண்டிய விஷயமே கிடையாது, இறக்க வேண்டிய விஷயமும் கிடையாது, இருக்க வேண்டிய விஷயம். ஜஸ்ட் பி, சும்மா இருப்பா. சும்மா இருக்கிறத நல்லா படம் போடணும். ஆனா நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு கத்தையா ஏதானோ ஒரு புக்லெட்டோ ஏதோ ஒரு விஷயங்களோ ஏதோ ஒரு மெத்தடோ உங்களையே எது எதுவாகவும் மாற்றி நீங்க தேடுறத அவங்க டிஃபைன் பண்ணி நீங்க தேடுறதுக்கு அவங்க பதில்களை வந்து மெத்தடா மாற்றி உங்க லைன் பை லைன் ஒரு 25 லைனை கொடுத்து பணத்தையும் வாங்கி டைமையும் வாங்கி தங்க இடத்துக்கும் வரவழைச்சு நீங்க அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி, எங்க போய் ப்ராக்டிஸ் பண்றீங்க? உங்க புத்தியில பண்றீங்க. எதை கெடுக்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்து சேஸ்டிட்டி மாதிரி இது, புத்தி கற்பழியறது. ஆன்மீகம் மூலமா கற்பழிஞ்ச மாதிரி வேற எங்கேயுமே கற்பழிஞ்சது இல்லை. புத்தி என்ன கெடுத்துறாங்க, விதைக்கிறாங்க, கிளியரா விதைக்கிறாங்க. நீ வந்து இப்படி வந்து இதை யோசனை பண்ணணும்,
இப்படி இந்த மெத்தட வந்து உள்ள பார்க்கணும். பார்க்கறவன் யாருன்றது மாத்திரம் என்னைக்குமே சொன்னது கிடையாது. உங்ககிட்ட பார்க்கறவன் யாரு, உங்ககிட்ட என்கிட்ட தேடி நடந்தவன் யாரு, மொத்தமா உள்ள நானை பத்தி டெஃபினேஷன் பிரபஞ்சத்தில் கொடுக்கப்படவில்லை. எக்ஸப்ட் ரமண மகரிஷி. ரமண மகரிஷி ஒருத்தர் தான் முடிச்சு வச்சுட்டு போயிட்டார். ஆனா அவர் ஃபுல்லா சொல்லியிருந்தாருன்னா உலகம் தாங்கி இருந்திருக்காது. ஏன்னா அப்பேற்பட்ட ஐஸ்வர்யமான ஒரு நிலை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் இல்லை, பிச்சைக்காரத்தனமா மிஸ் பண்றோம். சாதகமே இல்லை, எந்த சாதகமும் பண்ண வேண்டாம். நான் யாருன்னு பார்க்க சொல்றேன், உள்ள பார்வைன்னு ஒன்று இருக்கு, இப்போ அதெல்லாம் பார்க்கணும். அதை பற்றி தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். அது வேற ஒரு கண்ணு, இந்த கண்ணு இல்லை. இப்போ இவர் கொடுத்தது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், எப்படி இருக்கணும். மொத்தன் ஃபஸ்ட்டு போறவன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சொல்றாரு இவர். சுய அனுபூதியில் ஆன்மாவை அறிந்தவர்களை தவிர வேறு எவரிடமிருந்தும் ஆன்மாவை பற்றி அறிய முற்படாதே. பிறரிடம் அது பேச்சளவில் தான் இருக்கும். கேட்பவனுடைய இயல்புக்கேற்ப உண்மையை தாழ்ந்த நிலைக்கு எடுத்து கொண்டு போகாதே. அவங்க உங்களுக்கு முன்னாடி உங்களை ரோட்ல கொண்டு வந்து, நட்ட நடு ரோட்ல கொண்டு வந்து உங்க வீட்டிலேயே உங்களை கதற கதற பண்றதுக்கு எல்லா விதமான உத்திகளையும் கொடுப்பாங்க. மற்ற இடத்துல போய் புத்தியை சீரழிச்சுட்டு இப்ப தியானம் கூட கண்ணை கூட சாதாரணமா தூக்கம் கூட கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்ணை மூடினாலே ஒளி வருது, கண்ணை மூடினாலே ஒரே மந்திரம் வருது, கண்ணை மூடினாலே உடனே மூச்சை பார்க்கறது புத்தி. வியாதி மாதிரி எடுத்துல ஒரு பிராணி வந்து பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானது, ஒரு நாய் வந்து ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானது. நம்ம வளர்த்த விதத்துல அதுவும் அதுக்கேற்ற சுபாவத்தில் அதுவும் அடிமையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம புத்தியை வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம் வந்து சில பல மெத்தடில் உங்களோட நீங்கள் நல்லாவே இருந்திருப்பீங்க, நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கலாம், சாதாரணமாக இருந்திருக்கலாம், ஆன்மீகமே தெரியாமல் இருந்திருக்கலாம். புத்தம் போது வண்டியை கொண்டு போய் கார்பரேட்டர்லேயும் என்ஜின்லேயுமே ஏதாவது ஒரு ஒன்றும் தெரியாத மெக்கானிக்கிட்ட போய் நீங்கள் அந்த வண்டியை கொடுத்து மாட்டின்ட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ஃபினிஷ்ட். பி 20 lakhs ஆர் 30 lakhs ஆர் 10 lakhs. அதே கதை தான் நம்ம இங்கே புத்தி சீரழிஞ்சவர்கள் பூரா சமுதாயத்தில். அதுக்கேற்ற அந்த அவங்களுக்கும் என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ஒன்றாவது கிடைக்கிறது என்ன கிடையாது, பணம் கிடைக்கிறது. நீங்கள் அவங்கள நம்புறீங்க, நம்பி உங்களை கொடுத்து நீங்கள் தான் கேட்டீங்க. அவர் கெட்டார்னு சொல்லவே வேண்டாம், அவர் பாதி தூரத்தில் வந்ததே தெரிஞ்சு போச்சு, புரியுதா. இந்த மாதிரி கடை விரிச்சதே தெரிஞ்சு போச்சு, கடை விரிக்கக்கூடிய வஸ்து இல்லை. எல்லாருக்கும் கருணையோடையும் அன்போடையும் இதை வந்து பரிமாறப்படணும். உணர்ந்தா உடனே ஐயோ நான் பார்த்தேன், நான் பார்த்தேன், நீயும் பாரு, நீ பார்க்க முடியும், பார்க்க முடியும்னு கதறணும். அவர் சொல்றாரு, கேட்பவனுடைய இயல்புக்கேற்ப உண்மையை தாழ்ந்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு போகாதே என்கிறார் விவேகானந்தர். நம்மிடையே வாழ்ந்த அருள்ஞானிகள் பலர் உண்டு. பகவான் ரமணர், வள்ளலார், ராமகிருஷ்ணர், ஜே கிருஷ்ணமூர்த்தி என நீண்ட பட்டியல் உண்டு. உங்கள் இயல்பிற்கு ஏற்புடையவர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவரது அடிச்சுவட்டில் நடக்க முயற்சி செய்யுங்கள். அவர்கள் உங்களை நல்வழிப்படுத்துவார்கள், நல்ல வழித்துணையாக இருப்பார்கள், தேவையானால் நல்ல குருவையும் காண்பிப்பார் இனங்காட்டுவார்கள். மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் அவர்கள், நினைத்தால் நம்மிடையே வருவார்கள். இதுதான் இன்று நாம் செய்யக்கூடியது. பகவான் ரமணர் காட்டிய வழியில் நீங்களே உங்களை கண்டறியலாம். இதற்கு அந்நியர் தேவையில்லை, அந்நியர் தேவையில்லை. ஏன்னா எல்லா சமாச்சாரமும் உள் சமாச்சாரம். ஒரு பொண்ணு புத்தம் புதுசா காதல்ல விழுந்தான்னா எங்க போய் பரிமாறிப்பா, எவ்வாகிட்டையும் சொல்ல மாட்டான், ஏன்னா அவளுக்கே அது புதுசு இல்லையா. அந்த மாதிரியானது வந்து நம்மளுடைய நாட்டம், ஒவ்வொருத்தரோட நாட்டமும். அது எந்த வயசுல வேணா வரட்டும், எந்த வயசுல வேணா தவிப்பு வரட்டும், உண்மையில் என்ன நடக்கிறது, இங்கே என்ன பொருள் இருக்கு, நான் யார் அப்படின்னு எந்த வயசில் வேணால் நடக்கட்டும். ஆனால் அது வர்றதுன்றது கிட்டத்தட்ட ஃபாலிங் இன் லவ். கரெக்டாக உட்காந்துருக்கீங்க நீங்கள், அதுதான் பிளாட்ஃபார்ம். அப்போ வந்து போய் நீங்கள் சிக்கினீங்கன்னா, இன்னொருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆனால் உங்ககிட்ட தாகம் மாத்திரம் ஏறிண்டே இருக்கணும்.
என்னடா இது எனக்கு கிடைக்கலையே, என்னென்ன புரியலையே, தலகால் புரியலையேன்னு. ஆனால் வெயிட்டிங் 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 சத்தியமாக நம்பணும். நம்மளுக்கு வந்திருக்கிறது ஏதோ ஒரு உன்னதமான சந்தேகம், பவித்திரமானது. இது யாருடையும் ஷேர் பண்ணக்கூடியது அல்ல. இறைவனோட பண்றது ஆக்சுவலா லவ் அஃபேர், அப்சல்யூட் லவ் அஃபேர். ரமண மகரிஷி மகாசமாதி ஆகி 1950 ஆன பிறகு நான் 57 பிறந்த வந்தான். சொல்லுங்க, நீங்க கேள்வி கேளுங்க. ஸ்பீக்கர் கொடுங்க. இந்த ரங்கராஜன், அந்த உள்சக்திக்கு நான் போனேன்னா ஏற்கனவே புத்தியில வந்து கரெக்டடா இருக்க, அது என்ன தடுக்கிறது திருப்பி திருப்பி? கண்டிப்பா இப்படி போனா திருப்பி தொடர்றது அது. கண்டிப்பா இதுவரைக்கும் நான் வாங்கி வச்ச குப்பைகள் இருக்குது, அது என்ன பிரஷர் பண்ணிட்டே இருக்காது. நீங்க வந்து பச்சை குத்திட்டா மாதிரி, அது புத்திக்கு பச்சை குத்திட்டீங்க. நீங்க பண்ணது மகாபெரும் தப்பு. நீங்க ஒண்ணும் தெரியாத அஞ்ஞான குருடா இருந்திருக்கலாம். பொருளுக்கு ஆசைப்பட்டு நீங்க ஓடுறவரா இருந்திருக்கலாம். கெட்ட குணங்கள்லாம் நீங்க போயிருக்கலாம், எக்ஸப்ட் குடிக்கிறத தவிர. ஏன்னா அது உடம்பையே கெடுத்துருது, அந்த ஊடகத்தையே கெடுத்துருந்தால் அதை தவிர மீதி எல்லாம் சொல்றேன். குணங்கள்னால பணம் இழந்தது, சேரா நட்பு, அது இது, அந்த மாதிரியான கெட்ட குணங்கள்லாம் இருந்தது. அதாவது ஓயாத கோபம், ஓயாத மறக்கிறது, சலிக்கிறது, அழுக்கிறது, வெறுக்கிறது, நொந்துக்கிறது உலகத்தை, அப்படி இப்படின்னு எல்லா விதங்களையும் மீதி கெட்ட குணங்கள் எல்லாம் கூட அலவுட். பஞ்சமாபாதங்கள்லாம் அலவுட் சுவாமி, பொறுமா. ஏன் நாங்க வருந்தின் தான் பண்றான்னு அர்த்தம். அது திருடுறவங்க கூட ஏன் எல்லாரும் தூங்குற சமயத்துல நட்டனோட ராத்திரி போய் தேன் திருடணும்? அவனுக்கே அது பிடிக்கல, ஏன் தப்பிக்க நினைக்கிறான் அப்படின்னா முகமூடி போட்டு ஏன் வந்து திருடுறான், ஏன் ஹெல்மெட்டை போட்டு வந்து திருடுறான், ஏன் அந்த முகம்தான் நானு, அந்த உண்மையான முகத்தை தான் ஒவ்வொருத்தனும் விரும்புறான், திருடுறவனும் விரும்புறான், பஞ்சமா பாதகம் பண்றவனும் விரும்புறான். ஏன்னா உள்ள இருக்கிறது வந்து ஒரு தர்ம வஸ்து, சத்திய வஸ்து, சத் வஸ்து. அதனாலதான் பண்ணக்கூடாத பெரிய தப்பே வந்து தப்புன்னு கூட சொல்ல முடியாது. உங்க பிராரப்தம், அது கூட பிராரப்தம். அவருடைய பிராரப்தத்துல உங்க பிராரப்தம் எழுதப்பட்டிருக்கு, தேசத்தினுடைய பிராரப்தங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிராரப்தத்துல என்னுடைய செயல்பாடு எப்படி தளர்றது திருப்பி தெரியுது எனக்கு, பிராரப்தம் தெரியுது என்ன. நீங்க வந்து நேர் வழியை ஆசிரியிச்சு பொறுமை காத்து சத் நல் உண்மையான குருவை அடைஞ்சு ஒரு தடவைக்கு லட்சம் தடவையா வரிசை வரிசை பார்த்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் உங்களை ஒப்பு வைக்கணும். ஒரு பொண்ணு ஒப்பு வைக்கிறான்னா, தன்னை ஒப்பு வைக்கிறான்னா எப்படி பண்றா? அவளுக்கு அவளுக்கு தெரிஞ்ச யார் கூடயும் ஷேர் பண்ணிக்காமையே உங்களை எடை போடுறதுன்றது தானே முதல்லேருந்து நடக்கிறது. கடைசி நாள் வரைக்கும் எஸ் கடைசியாக அவள் சொன்னதாகவும் சத்திரம் இருக்காது. நான் என்னைக்குமே உங்ககிட்ட நான் இப்போ நான் ஐ லவ்யூன்னு சொல்லவே இல்லையேன்னு வா கடைசியில், அதை கூட சொல்கிற ஆப்ஷன் வச்சுப்பா பொறுமா. அப்படின்னா எவ்வளோ உஷார் பார்ட்டியாக இருக்காங்க சரிங்களா? அதுக்கே அப்படின்னா நீங்களே சொரூபங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அங்கே இங்கே இங்கே எவங்கிட்டேயோ போயிடலாம். உங்க புத்திய பரப்புறீங்க, உங்க காதலை கொச்சப்படுத்துறீங்க, உங்களோட இறை நம்பிக்கையை கொச்சப்படுத்துறீங்க, புத்தியில மெத்தடா கொடுன்றீங்க, புஸ்தகம் போட்டு கொடுன்றீங்க. சரியா பண்ணது தப்பு யார் சொல்லு சொல்லு, நான் பண்றேன், கண்ணை போடுறேன், ஒளிய பாக்குறேன். என்னத்துக்கு ஒளிய உள்ள பார்க்கணும்? ஏன் வெளியில தான் சூரியன் இருக்கே, அதை விட ஒளி அவன் சொல்லி கொடுத்துருவான். அவன் எப்படிங்க ஒளி பார்க்க முடியும்? ஒளியிலையா இருக்கு அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன், மின்சாரம் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பெரிய கடவுளாவே இருக்கணும். ஸோ நிறைய நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியில போய் கொடுக்க கூடாது. கொடுத்திருந்தாலும் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஒரு மெடிடேஷன் சொல்லிருந்தீங்களா? ஆமா, 30 செகண்ட்க்கு ஒரு பெல் சவுண்டு. ஆமா, அந்த தாட் வரும்போது அதை எராஸ் பண்ணிக்கோண்டு. அது ஒரு 1 hour கரெக்டா? அது அந்த நான் அந்த மெத்தடை கூட சொல்ல விரும்பல ஆக்சுவலா. ஆனா அதுதான் ஏகப்பட்ட வியூஸ் பாத்தீங்கன்னா என்னோடதுல லீடிங் வியூஸே என்ன, மெத்தடா மாத்தினா எனக்கு எல்லாம் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துடுற மாதிரி எனக்கு தினம் தினம் கட்டி கொடுத்துருக்கு. அப்புறம் என்னன்னா எல்லாம் மெமரியை நம்புறோம், எல்லாத்தையும் அப்படியே இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கலாம். எல்லாம் நோட் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க, எல்லாரும் அங்க போற வென்யூக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நோட்டே கொடுத்துருவான். அவன் சொல்லி கொடுக்குறோம், என்னோட ரகசிய பத்திரம்லாம் வேற கையெழுத்து வாங்குவான்.
ஏன்னா ஹிம்செல்ஃப் இஸ் நாட் ஷூர். அவருக்கு என்ன கொடுக்குறோம் ஏதா கொடுக்குறோம் தெரியல. என்ன எல்லாம் அங்கே பத்தஞ்சலி மகரிஷி, பகவத்கீதை, உபநிஷத்து, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, ஆரையும் குறையுமா? ஏன்னா நீங்கள் போய் நம்பி நிற்கிறீங்க, காசும் வருது பின்னாடி, ஏன் விடணும்? நீங்கள் உங்களை பத்திரமா கொடுக்குறீங்க, நீங்கள் இந்த மெத்தடுக்கு இந்தாங்க பிடிங்க அப்படின்னு ஏதோ பணம் கொடுக்குறீங்க, டைமை கொடுக்குறீங்க. அப்புறம் பார்க்குறாரு, ஓ நிறைய மெத்தடை கொடுத்தா இது போல் இருக்கு, நம்மளும் பிஸியாக இருக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 டே எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க, ஒன்றும் இல்லை, வரக்கே இல்லை. ஏன்னா எல்லாமுமே வந்து கம்ப்ளீட் விழிப்பு நிலையிலேயே போயிங்க போருமா. எங்கேயோ போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தூங்கும் போது உங்களுக்கு பிரஜ்ஞை இருக்கா? உங்க உயிர் பிரஜ்ஞை இருக்கா சொல்லுங்க. தூங்கும் பொழுது வாழ்பவரா, பிறந்திருப்பவரா, ஆண் ஆணா, பெண் பெண்ணா? அது வரைக்கும் அது திருப்பி அங்க வந்து நீங்க இது பண்ண, நீங்க வந்து பரபரக்கிறீங்க. மெத்தேட் இப்போ கூட மெத்தேட தான் கேட்குறீங்க, இன்டைரக்டாகவும் மெத்தேட கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு கேட்கறவனை பார்க்கறதுக்கு நான் சொல்கிறேன், ஆசுவாசப்படுங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்ன தெரியுமா, ஏதோ ஒரு ஜீவன்ங்க, உங்களுக்கு என்னமோ பேர், என்னமோ வயசாகிடுங்க, அது தூக்கிட்டு இருக்கோம், தோல் பையை தூக்கி நின்றுட்டு இருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் அக்குமுலேட்டட் தாட்ஸு, டாக்டர்னா வெளிலேருந்து தூக்கி போட்டுருக்கோம், என்ஜினியர்னா தூக்கி வெளிலேருந்து போட்டுருக்கோம், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்னா தூக்கி வெளிலேருந்து போட்டுருக்கோம். எல்லாம் முகமூடிகள், நானின் முகமூடிகள். ஆக்சுவலாக அதுதான் எடுக்கிறதா இருப்பேன். அடுத்த ஸ்லைடை பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய சாரம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம், போகலாமா? ஆ சொல்லுங்க. நீ கேளு சார், ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தீங்கன்னு ஆழ்ந்த தூக்கத்தில் வெளியில் வந்த அப்புறம் தான் தெரியும். ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது ஒன்றுமே தெரியாது சார். யூ ஆர் நாட் தேர். ஆமாம், விழிப்பு நிலைக்காரன் வந்து உங்க உடம்பு ஒரே ஒரே பில்டிங்க, மேல ஒரு பிளாட்டு, கீழே ஒரு பிளாட்டுங்க. கீழ் பிளாட் வந்து ட்ரீம் ஸ்டேட், உங்களது டீப் ஸ்லீப் ஸ்டேட், மேல இருக்கிற வேக்கிங் ஸ்டேட். அவருக்கு நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. கீழே இருக்கிற இவர் ட்ரீம் ஸ்டேட்டுக்கு டீப் ஸ்லீப் ஸ்டேட்காரன் என்ன பண்ணிட்டுருக்கான்றது தெரியாது. ஒத்தனுக்கு ஒத்தன் ஒன்றுமே தெரியாது. ட்ரீமில் மாத்திரம் என்ன ஆகும், எப்போ அதாவது வேக்கிங் ஸ்டேட் வந்து இதுவாகும், இட் வில் இன்ட்ரூட். என்ன பண்ணும் அது, என்னடா அது, அவன் செத்து போட்டான் அந்த ஆக்சிடெண்ட்டில், அவன் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு வேக்கிங் ஸ்டேட்னுடைய மெமரி எங்கேயோ புத்தியில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடக்கிறது வந்து புத்தியிலன்னு நம்மளுக்கு தெரியாது, அகந்தை மூலமாக புத்தியில் கனவு நிகழ்கிறது. அதுக்கு இந்த உடம்பே வேண்டாம், உங்களுடைய அந்த இறந்து போன ஃப்ரெண்டு கூட வேண்டாம், உப்ப உயிரோருக்கூட உறவுகள் வேண்டாம், நீங்கள் வேண்டாம். ஃபஸ்ட்டு கனவு, கனவு தன்னை விரிக்கிறது, உங்களுக்கு விரிக்கல. என்னங்க, கனவு பண்றது ஏற்கனவேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, கம்ப்ளீட் பிரபஞ்சமே ஏற்கனவே தான், ஆகாசம் ஏற்கனவே. ஆகாசம் எதனால கட்டப்பட்டிருக்கு, அணுக்களால். அணுக்கள்லாம் ஏற்கனவே, ஒரு அணு வருது, அதுக்கு உண்டான எல்லா எனர்ஜியும் டிப்ளீட் பண்ணிட்டு ஆகாசத்துல இறைச்சிட்டு, ஆகாசத்துல இறைச்சிட்டுனா ஆகாசம் தனியா இல்லை, இதுவே ஆகாசமா இறைஞ்சிட்டு திருப்பி வேற அணுவா வர்றது. சோ இங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் அஞ்சு பூதங்களும் சேர்த்து பிரம்மாண்டமும் சேர்த்து உங்ககிட்ட மறைஞ்சிடும் ஆழ்ந்த உறக்கத்துல. இத மனுஷன் ஒத்த மொத்தனும் தான் உணர முடியும். எல்லாமுமே ஏற்கனவே, எல்லாமுமே பாஸ்ட். நாளைக்கு உதிக்க போற சூரியன் பாஸ்ட், இந்த க்ஷணம் சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கிற சூரியன் பாஸ்ட், இப்ப சுழன்று இருக்கிற பூமி பாஸ்ட், இப்ப முளைவிட்ட ஒரு விதை பாஸ்ட், அடுத்தது போயிட்டே இருக்கு. உங்ககிட்டயும் நமக்கு எங்கிட்டயும் என்னது போயிட்டு இருக்கு, மனமே அப்படியே மூவ் பண்றது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஃபார்வேர்ட் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு 2019 22 செப்டம்பர், நாளைக்கு ஒரு திங்கக்கிழமை 23, அடுத்த மாசம் அக்டோபர், அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படியே காட்சிகள் காட்சிகள் காட்சிகளா
பக்கம் பக்கமா நீங்க ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட வந்து வாழ்பவனை மிஸ் பண்ணிட்டா நிகழ்ச்சிகள் தொகுப்பு தான் போயிட்டு இருக்கும். கரெக்டா? நீங்க வாழ்பவனை தெரிஞ்சுக்கலன்னா எல்லாமுமே அக்விசிஷன்ஸ், மேல ஏறி ஏறி போயிட்டு இருக்கோம். ஏ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவனுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், இவனுக்கு இவ்வளவு பணம், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் பயம், நானுக்கு பயம், நான் யாருன்னு தெரியாது, வருமா எங்க யாரும் ஏமாந்துட கூடாது. கரெக்டா? ஆசுவாசப்பட்டு தனக்குள்ள பார்க்க ஆரம்பித்தவர்களே இங்கு இல்லை, உணர்ந்தவர்கள் அடியோட இல்லை. சிக்கினவன் சின்னாபினமாயிடுவான் அவங்க கிட்ட, அப்படிதான் போவோம். ஏன்னா இவனுக்கு இவனுக்கு உள்ள காமிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை, இவனுக்கும் தெரியல. நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம எதுக்கு இப்ப போயிட்டு இருக்கோம்னு தெரியல, கேள்வியும் தெரியாது போறவனுக்கு. கரெக்டா? ஆனா அவன் வந்து இந்த மூமெண்ட்ல இந்த பயங்களாலதான் பீடிக்கப்பட்டிருக்கான்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு இந்த யோகா இருக்குன்னு தெரியும், யோகாவை கொடுத்துடலாம். யோகம்ன்றது எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுங்களா? ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, உடம்பாக்கிட்டாங்க, மெத்தட ஆக்கிட்டாங்க. வாழ்நாள் இல்லை, இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் நீ என்னோட ஆசிரமத்துக்கு வரும்படியா அவனை பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணதே கிடையாது, அதெல்லாம் அவங்க பார்த்தது கூட கிடையாது. அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, சொல்லி கொடுக்குறவங்க யாரும் தெரியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமை மாத்தி 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 உலகத்தை திசை திருப்பிக்கிட்டு, ஏன்னா நீங்க மெமரியில எல்லாத்தையும் கேட்ச் பிடிக்கலாம்னு பாக்குறீங்க. வாழ்க்கையே மொத்தமா எனக்கு மெமரிஸ் பண்ணி யாராவது கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்டா? இங்கே வந்து அப்படி அப்படி கிடையாது. இப்ப அவர் கேட்டார், சாப்பாடு வந்து எனக்கு ஆகாரம், எனக்கு பசிக்கிறது, பேசாட சாப்பாடு கொடு. 4 கவளம் உள்ள போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்த நாடியும் ஒடுங்கி அமைதியா நானே திருப்தியுற்றவனா ஆகிறேன். அத போல இங்க வந்து நான பாக்கிறதுக்கு நீங்க தவறினீங்கன்னா, நானுன்றது உள்ள இப்படியெல்லாம் வந்து ஹவு இட் இஸ் மேனிஃபெஸ்டிங் இட் செல்ஃப், இட் இஸ் நாட் ஓன்லி மேனிஃபெஸ்டிங் ஆஸ் யூ, இட் இஸ் சைமல்டேனியஸ்லி கோ அரைசல் ஆஃப் த காஸ்மாஸ். ஒன்று சொன்னார், தூங்கும் பொழுது பிரக்ஞையே இல்லை. ஆமாம், உயிர் கூட கிடையாது. இப்போ யாருடைய பிரச்சனை சாவு கேட்குறேன்? வீக்கிங் ஸ்ட்ரீட் ஆளுனோட பிரச்சனை தானே அது. டீப் ஸ்லீப்பில் அது ஃபஸ்ட்டு பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு ஆட்பட்டவனே இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டு, முழுமை முழுமை பரிபூரணம் ஆனந்தமயம். அப்புறம் தூக்கத்துல வந்து எந்த செகண்ட் தூங்க ஆரம்பிச்சேன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது. நடுவுல தூங்கிட்டு இருக்கேனா ஒன்றும் கிடையாது. முடிய போறதா வேக்கிங் ஸ்டே, எது எப்படி முடியறதுன்னா என்ன அர்த்தம்? இது மேல கூட்ஸ் வண்டி எப்படி வந்து சைலண்டா இருந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ஸ் வண்டி தட தட தடன்னு போற மாதிரி வேக்கிங் ஸ்டேட் மேல ஏற போறது, அப்படிதான் அது ஆரம்பிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. ஆனா இவைகள் அனைத்துமே பொய்க்குத்துக்கள். எது? விழிப்பு நிலை, கனவு நிலை. ஏன்னா அந்த மாதிரி நிலைகளே இல்லை, தாட்ஸே கிடையாது. அடற ஒரு ஒரு வாழ்க்கையா ஒரு சம்பவத்தை அனுபவனா நான் தாட்ஸ அண்டர்கோ பண்ணி எவ்வளவோ வருடம் ஆயிடுத்து. போருமா கான்கிரீட்டா, ஐயோ எனக்கு இதை முடிச்சாகணும், அதை பண்ணி ஆகணும், இதை பண்ணி ஆகணும். ஆனா வெளியில எல்லா பாவத்தையும் காமிப்பேன், ஆனா உள்ள எனக்கு பர்ஃபெக்ட்லி ஐ நோ தட் திஸ் இஸ் நாட் இட். இது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும், இது கிடையாது. உயிரே போறதுதான் சொல்லுவாங்க எல்லாருக்கும். என்ன சொல்லுவாங்க கடைசியா? உயிரே போற விஷயம் அப்படின்னு வாங்க. உயிர் போறது ஃபர்ஸ்ட் இங்க ஃபைனலைஸ் ஆயிடும். ஏன்னா பிறந்தவனே அங்க இல்லப்பா அழுந்த வரக்கத்துல. சோ இப்ப எவன் சாக போறான்? எண்ணங்கள் சாக போகின்றன. எண்ணங்களுக்கு பின்னாடி டன் டன்னா அபிமானம் இருக்கு. ஏன் எண்ணங்க வந்திருக்கணும்? ஏன் இந்த 4 நாய்களும் திருப்பி திருப்பி உங்க வீட்டுக்கிட்ட வரணும்? நீங்க போன இடத்துல அதுகளுக்கு பிஸ்கட்டை போட்டீங்க, நல்லா பழக்கிட்டீங்க, உங்களோட மோப்பம் பிடிச்சிடுத்து. நீங்க எங்கேருந்து எப்படி வந்த வண்டியில வந்தாலும் தெரியுது கிடுகிடுகிடுன்னு அந்த 4 நாயும் ஓடி வந்துடும் உங்க வீட்டு வாசலுக்கு. அத போல நான் வந்து
அபிமான மயமா உள்ளுக்குள்ள வந்து யாரு என்னன்னே தெரியாம தானும் விசாரிக்காம உலகத்திலயும் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அதான் சொல்றேனே, இது வந்து எக்ஸ்க்ளூசிவா லவ் அஃபேர் மாதிரியே தான். லவ் அஃபேர் நடக்கும்போது அவங்களுக்கு மாத்திரமே அவங்க என்னவோ ஆட்படுறாங்க, அதுவும் கெமிக்கல்ஸ்னால, அந்த வயதுக்குரிய கெமிக்கல்ஸ்னால, பிளஸ் பிராரத்த கர்மங்களும் இருக்கு. இதே தான் வந்து லவ் அஃபேர் மாதிரி தான் வந்து ஒரு ஒரு செல் ஒரு உருவாகிறது கூட, ஒரு மாலிக்யூல் வந்து ஒரு செல்லாக மாறுறது கூட. செல்லாக மாறும்போது என்ன ஆறுது? இதே மெசேஜஸ், பிராரப்த மெசேஜஸ் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் வந்து அணு அணுக்கு கீழே பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகல்ஸ் கீழே ஃபோர்ஸஸ், நாலு பேஸ் ஃபோர்ஸஸ், எல்லா ஃபீல்டு எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கிறது. என்ன பொருள்? மனம். மனம்னா திருப்பி என்ன? அது மனிதன் ஒத்தந்தான் இந்த மாதிரி சத்சங்கமாக உட்காந்து கேட்டு தனக்குள்ள பார்க்க முடியும். உங்களுடைய ஹார்ட்டில் வந்து சொல்யூஷன் இல்லை உங்கள் உயிரை பற்றி, உங்களுடைய கிட்னியில் சொல்யூஷன் இல்லை, உங்களுக்கு வந்திருக்கிற வியாதியில் சொல்யூஷன் இல்லை, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த உடம்புலேயே சொல்யூஷன் இல்லை. உடம்பே மறைப்பாக இருக்குது, பொறுமா டேக்கன் ஃபார் கிராண்டட்னு உங்களை பண்ணுறதா இல்லையாது. அதனால் அங்கேயும் சொல்யூஷன் இல்லை. எங்கே சொல்யூஷன் இருக்குது? இது எல்லாமே வந்து தன்னை அறியாதவன் அநாத மாதிரி இங்கே வந்து மனத்தில் எண்ணங்களாலேயும் அதுக்குள்ள புத்தியில் உணர்ச்சிகளாலேயும் இரட்டை உணர்ச்சிகளாலேயும் இந்த பிரபஞ்சத்தில் நிறையா இந்த மாதிரி ஸ்டேஷன் மாதிரி கூடுகளை தூக்கிக்கிட்டு அந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி உடனே அந்த மாலிக்யூல் வந்து லைஃப் ஆஃப் ஃபார்ம் ஆகிடுறது. நீங்கள் டெத்து நடக்கிற க்ஷணங்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு க்ஷணத்துக்கும் கம்மி. அது ஒரு இடத்துலேருந்து தான் மெசேஜை வித்ட்ரா பண்ணும். ஒரு செல்லுலேருந்து வித்ட்ரா பண்ணும்போது மீதி செல்லுக்கெல்லாம் கூட இன்ஃபர்மேஷன் போயிடும். நோ மோர் ஐ எம் ஹியர். இது மனம். கடைசியாக என்ன மறைப்படுறது? எண்ணம் தானே மறையும். தினம் தூங்க போகும்போது எண்ணத்தை எண்ணம் தானே, எண்ணம் எண்ணமாக தானே மறையிறோம். உடம்பாக போய் படுத்துக்கிறோம் ரூமில், உடம்பாக போய் படுத்துக்கும் போதெல்லாம் என்ன ஃபுல் டிராஃபிக்கில் இருக்கும். அந்த கடைசி நிமிஷம் சாப்பிட்ட டின்னர் முதற்கொண்டு எல்லா யோசனைகள் இருந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் நெய்யை ஊற்றின்ட்டேனே, நெஞ்ச கறிக்குமோ அதுவோ இதுவோ அப்படின்லாம் எண்ணம் தான் அதை பற்றி பேசுவோம். உடம்பை பற்றி பேசுறதே மனம்னா எண்ணம்னா, எண்ணம் தான் உயிர். இதை வந்து 2000 வருஷமாகவே திசை திருப்பி விட்டுட்டாங்க. இந்த சைடு போய் அந்த உயிருக்கு, அதாவது உடம்புக்கு போய் பண்ணுடா, உடம்புக்கு உடனே மருந்தை கண்டுபிடிடா, நெய்யை சாப்பிட்டா உடனே அதுக்கு ஆப்போசிட் சாப்பிட்றா ஏதானோ. ஒரு ஓம வாட்டரை எழுந்த உனக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துக்கோ, இல்லாட்டி கொஞ்சம் கடுக்க ஜலத்தை குடிச்சிட்டு படுத்துக்கோ அப்படின்ட்டு இங்கே இங்கே உலகத்துலேருந்து. ஆனால் பிரச்சனை என்ன? பயம். யாருக்கு பயம்? எண்ணம் பயப்படுறது. ஐயோ நெய்ய நிறைய சாப்பிட்டேனே. சொல்யூஷன் எண்ணத்துக்கு தானே வரணும், உடம்புக்கு வரணும். சாப்பிட்டது நாக்கா சாப்பிட்டது? நாக்கு மூலமாக இருக்கிற மனம், ஆசை மயமான மனம், அதுதான் அபிமானமாக இருக்கு. ஸோ அபிமானம் கொண்ட இடத்துல தானே முக்கியமான எல்லா கம்ப்ளீட் கண்ட்ரோல், உயிரை பற்றிய கண்ட்ரோல்லாம் அங்கே தானே இருக்கணும். திருப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உயிர் உண்மை உயிரா? அது வேற ஒரு கேள்வி இல்லையா? ஏன்னா அங்கே போனால் வேற வீட்டுக்கார மாதிரி இல்லாமையே போயிடுறோம். இன்னொரு இடத்துல கனவுல பார்த்தா எவனோ மாதிரி சம்பந்தமே இல்லாமல் என்னென்னமோ நிகழ்ச்சிகள் வருது, ஏதேதோ வருது, அதில் பயந்து போய் திடீர்னு விது விதுத்து எழுந்துக்கிறோம். எழுந்துன்றதுனால காப்பாற்றப்பட மாதிரி எழுந்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த மூணு சுழலுக்குமே அடிப்படையாக இருப்பது இது நானோட மூமெண்ட் தானே. இதெல்லாமே கேள்வி கேட்கும்போது நான் கேட்கிறேன் என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, உள்ள யோசனை பூரா ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் நானுக்கு தானே அந்த யோசனை, நானுக்கு தானே அது வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது. ஸோ பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக மனம் சம்மந்தப்பட்டது இல்லை. மனமே யாருடையது? எண்ணங்களே எவர்களுடையவைகள்? எனக்கு எதுக்கு எண்ணம் வரணும்? அப்படி போய் கேட்டிருக்கோமா இந்த ஆசிரமத்திலையாவது? எனக்கு ஒளியெல்லாம் வேண்டாம், எனக்கு சொல்யூஷனே வேண்டாம், எனக்கு ஏன் எண்ணம் வருது? நான் ஏன் உணர்ச்சி மயமாக இருக்கேன்? 5 அறிவு வரைக்கும் கண் கொண்டு பார்க்குறோம், ஒவ்வொரு க்ஷணமும் உணர்ச்சி மயமாக தான் இருக்குது. 5 புலன்களுக்கும் அடிமையாய் கடக்கி அடிமையாக மாட்டிக்கிட்டு விலங்குகளாக பிறந்திருக்கு. அது படுற பாட பார்க்கணும் இல்லை, நம்மளும் துன்புறுத்துறோம் இல்லை.
நம்மளும் அதே உணர்ச்சிகள் தானே. இந்த உடம்புல என்ன ஒரு செல்லு உயிரணுன்னா என்னங்க, உயிரணுன்னா உணர்ச்சியை வெளிப்படுத்துறது தானுங்க. நெளிஞ்சி 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 பாக்டீரியாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதனுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சர் தானுங்க மனுஷன். இந்த உடம்பு என்னங்க அப்படி பெரிய இதுவாகிடும் அப்படின்னு, அந்த உடம்புக்கு எப்படியா ஒவ்வொரு செல்லையும் வந்து என்னையா நானாக வச்சுட்டுருக்குது, நான் மயமா என்னை மயமா என்னால் மயமா என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் மயமா ஏன் மயமான திங்க் பண்ணணும். இதை விட ஃபாஸ்டஸ்ட் ட்ராக் எதுவாக இருக்க முடியும்? விடை மாறி வேதங்கள்லேருந்து சகலத்திலையும் சொல்லிடுத்து என்ன சொல்லியிருக்கு, ஆழ்ந்த வரக்கம் உன்னதமான பரம்பொருள், பரம்பொருள் நிலை. பரம்பொருள்னா பரம பொருள்னா மேலான பொருள், இந்த பொருள் கிடையாது. இந்த பொருள்னா என்ன பொருள், இது இங்கேயே சதைக்கு ஆட்பட்டு ஐந்து பூதங்களுக்கு ஆட்பட்டு எண்ணமயமாக ஓயாமல் தனக்குள்ளேயே விவகரித்து கொண்டு வெளியிலிருந்து. எண்ணம்னாலே என்ன அர்த்தம், எண்ணமே வெளிதான். நீங்கள் எந்த யோசனையை வந்து டீகோட் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க பிரியுங்க, ஒரு பொருளை பற்றி இருக்கும், ஒரு உறவை பற்றி இருக்கும், ஒரு குறையை பற்றி இருக்கும், ஒரு ஏக்கத்தை பற்றி இருக்கும், ஒரு கிளிங்கிங்கை பற்றி இருக்கும், கிளிங்கிங்கை தக்க வைக்கிறத பற்றி இருக்கும். அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், பட்டம் பதவி அருமை பெருமைகள் எதுவாக வேணா இருக்கலாம். இதுக்குள்ளேயே எண்ணங்கள் 24/7 என்ன ஏது யாருக்கு நடக்கிறதுன்னு தெரியாமல் ஏன் நடக்கிறது. அப்புறம் ஃபஸ்ட்டு யாருக்கு அந்த தீரம் இருக்கா நம்மளுக்கு, என்ன தீரம், எனக்கு வேற வேலை வேண்டாம் சுவாமி, முதல்ல என்னை பற்றி தெரியணும், எனக்கு தெரிய வேண்டியது என்னை பற்றி, உலகத்தை பற்றி இல்லை, பணத்தை பற்றி இல்லை, என்னுடைய பிரச்சனையை பற்றி இல்லை. சார், யூ மென்ஷன் அபவுட் தாட்ஸ், எண்ணங்கள், அப்புறம் யூ ஆல்சோ மென்ஷன் அபவுட் ஸ்லீப் அண்ட் யூ ஆல்சோ மென்ஷன் அபவுட் அவர் பாடி. சம்ஹவ் ஐ ஃபீல் தட் நத்திங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். யூ ஸ்லீப் ஆர் யூ பி அவேக் ஆர் யூ டூ சம் ஒர்க், யுவர் பாடி ஆக்டிவிட்டீஸ் ஆர் being carried on independently, it has nothing to do with you, clear? Adhe mari neenga whether you are in waking sleep or deep sleep state, your thoughts are automatically coming to you, you are not creating any thought. Ipo vandu na vandu thirina edhaavad paathu na saapannom appdi na I don't feel, neenga sonnadha athaniyume unaraada varaikku dhaan naan dhaan solren. Aai pochu evlo varudangal aai pochu, அழுந்த கவலைப்பட்டது ஒன்றும் கிடையாது. அழுந்த விவகரித்து என்ன என்ன நடக்கணும் ஏது நடக்கணும், ஏன்னா இங்கே ஒருத்தன் இல்லாமல் போகிறதுன்னு ஒன்று இருக்குது. இங்கே ஒருத்தன் இல்லவே இல்லைன்றது அடிதிஷ்டான உண்மை, அதுக்கு ஒன்றுமே பண்ண வேணான்றது வேறு உண்மை. இப்போ எனக்குள்ள யாராவது இருக்கணும், இப்போ எனக்கு ஒரு குழந்தை குட்டிகள் இருக்கணும், இல்லாட்டி சொத்து இருக்கணும், அது இருக்கணும் இது இருக்கணும். இன்னும் சொத்து இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியிருக்க, உடனே அதனாலேயே இதுக்கு வந்து தாட்ஸ் வரும், கரெக்டா? இப்போ பொண்ணு இருக்கான், ஐயோ வயசு ஆகிடுத்தேன், 25 ஆகிடுத்தேன், என்ன பண்ணுறது, என்ன இவளுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு பெரிய மொண்டி சிகண்டியாச்சு, இது இதுக்கு ஏற்ற வரன் கிடைக்குமா, ஏன் வருது, ஏன் பொறுப்பாளியாரீங்க? பிகாஸ் இன்வர்ட்லி புத்தியில் தான் எல்லா உணர்ச்சியும் வெளில வருது. பொண்ணை பற்றிய பொறுப்புணர்ச்சி உற்பத்தி ஆகிறதும் புத்தியில் தான். யாருக்கு உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பனாக பாவிக்கும் தன்மையாக இருக்கிற நானுக்கு. வேற யாருக்கு வரும், பக்கத்து வீட்டுக்காரன் கவலைப்படுவான், நம்ம அழிஞ்சா நன்னதுன்னு கூட நினைப்பான். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், பொண்ணு வளர 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 அவளால் வரப்போகிற பண இழப்பு, அப்புறம் அவ புத்திக்கும் அவளுடைய நடவடிக்கைகளுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கணவன், எல்லாம் பொறுப்பு இல்லை, பலவிதமான பொறுப்புகள் நான்களுக்கு கூடுதா இல்லையா, நம்மளோட நானுக்கு.
பண்ணுவேன்.